சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், அதாவது ஏ4 ஷீட் பேப்பர். ஓகேவா, அதை எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு ஒரு கார்னர் ஷீட் எடுத்துக்கிறேன். எங்கள் க்ரீன் கலர் பேப்பர் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க, அது வந்து யூஸ் ஆகும் நிறைய எடுத்துக்க சொன்னோம். அதை எடுத்துகிட்டு நம்ம கார்னர் ஷீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் ஷீட்டு வச்சு தான் நம்ம இப்படி பண்ணணும் கிடையாது, நீங்கள் கார்ட்போர்ட் ஷீட்டை வச்சு பண்ணிக்கலாம், நிறையாலாம் பண்ணிக்கலாம், அட்டை ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப மடக்கிறாதீங்க, நம்ம கொஞ்சம் கொடை மாரி அதாவது எப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்கணும். இப்படி வச்சுட்டு வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். இது செலோடாப் இருக்குல்ல, செலோடாப் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒட்டிடலாம். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும், மடங்கி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம வந்து இப்போ பண்ணி எடுத்துக்கணும். லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள், லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு தப்புன்னு போயிடாதீங்க. லாஸ்ட் வரையும் பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி பண்ணால் தெரியும். இப்போ மீதி உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழே அந்த மரத்துக்காக ப்ரௌன் கலர் ஆகும்ல அந்த ஸ்டெம்க்காக நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம், மடக்கி எடுத்துக்கலாம். ஓகேவா, மடக்கி நம்ம வந்து எடுத்துக்கணும். நல்லா மடிச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அது அதை சொன்னல இந்த அப்லா மாரியா அப்படி இருந்தாலும் நல்லா வரும். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நிற்கும். இல்லைனா நிற்காது, என்னோடது நிற்காது. ஏன்னா நான் சின்னதாக கட் பண்ணி ஒட்டிட்டேன், நீங்கள் பெருசாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க, அப்போ தான் நிற்கும். ஓகேவா, இப்போ பாதி கட் பண்ணிக்கலாம், இவ்வளோ தேவைப்படாது நமக்கு, பாதி கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பைப் இருந்துன்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் போட்டிக்கலாம் கீழே உள்ள ஸ்டெம்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம மாஸ்கிங் டேப், பேப்பர் டேப் மாரி இருக்கும், அந்த டேப்பை வச்சு நம்ம வந்து கீழே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுதான் பாருங்கள், நிற்கவே நிற்காது, அதெல்லாம் இது வந்து பெருசாக இருந்தால் வந்து நிற்கும். ஓகே, இப்போ வந்து அந்த க்ரீன் கலர் க்ரீன் பேப்பரை எடுத்து நம்ம வந்து மடிச்சுட்டு ஒரே மாதிரி இருக்கும்ல, அதனால தான் மடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து ரெண்டு மூணு பேப்பர் தேவைப்படும், ஏன்னா வந்து மடித்து நம்ம ஒட்டணும்ல, அதனால வந்து ரெண்டு மூணு பேப்பர் தேவைப்படும். ரெடியாக வச்சு நீங்கள் வந்து செய்யலாம். ஓகேவா, மடித்து இப்போ வந்து கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும், ஏன்னா எல்லாமே ஒரே சைஸாக வரும், அதனால தான் மடித்து நம்ம கட் பண்ணிக்கிறது. இல்லைன்னா நீங்கள் வந்து அளவு வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு, இப்போ வந்து நீதான் நீத்த நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா வரும். அதனால நம்ம நீட்ட நீட்டமாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்படி பண்ணும் போது உங்களுக்கு நிறையா டைம் ஆகும், அதனால் இன்னொன்றுமேட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி மடிக்கக்கூடாது. ஓகேவா, இப்படி ரெண்டே தான் மடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இப்படி நீட்டமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். அதான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு, இப்போ சென்டர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அந்த அப்புறமேட்டு நான் அந்த கட் பண்ணி எடுத்துகிற வந்து கொஞ்சம் எம்போஸாக நேச்சுரலாக தெரியறதுக்காக நம்ம வந்து இப்படி இப்படி பண்ணிக்கலாம். சிசர் வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கேல் வச்சு பண்ணுங்க, அதான் பியாமல் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ பண்ணும்போது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், அப்படி இருக்கும் போது நல்லாயிருக்கும், அதை பார்க்க நேச்சுரலாக தெரியும். அதனால்தான் இப்படி பண்ணுறது, இப்படி பண்ணும்போது தான் நமக்கு டெக்கரேஷன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வந்து இந்த கோனை வந்து பேப்பர் க்ரீன் கலர் பேப்பரை வச்சு ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. நான் பெயிண்ட் அடிக்கல, இதில் வந்து ஒட்டுமா எனக்கு தெரியல சத்தியமாக, நான் வந்து வந்து க்ரீன் கலர் பேப்பரை வச்சு ஒட்டிக்கிறேன். ஹாஃபாக கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கீழே வந்து இந்த செஞ்சு வச்சோம்ல, கட் பண்ணி வச்சோம்ல, நான் வந்து கீழேருந்து ஒட்டுங்க, மேலேருந்து ஒட்டாதீங்க. கீழேருந்து ஒட்டும் போது தான் வந்து நல்லா தெரியும், நல்லாயிருக்கும்.
இதே மேலேருந்து ஒட்டினீங்கன்னா நல்லாவே இருக்காது, கீழேருந்தே ஒருத்தங்க அந்த கட் பண்ணி வச்சிடும். இப்படி நம்ம எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டே வந்துடலாம். சில இதெல்லாம் உங்களுக்கு நீட்டாக நீட்டமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் எப்படி சிசர் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இல்லைனா வந்து அந்த டெர்மாகோல் பால்ஸ்லாம் ஒட்டும் போது வந்து ஒழுங்காகவே இருக்காது. அதனால்தான் ஓகேவா. என்னன்னையும் ஒட்டுவான் இது மாரி எல்லாம் வரிசையா ஒட்டிக்கிட்டே வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு கேப் கூட தெரியாம நல்லா ஒட்டணும் ஓகேவா. இந்த ட்ரீ பண்ண ஒரு மணி நேரமாவது ஆகும் ஓகேவா. நீங்க டைம் எடுத்து பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தாலே ஒரு அழகா இருக்கும். நான் கீழே மட்டும் இந்த கார்கள் ஷீட்ல வந்து பெயிண்ட் ஒட்டாது, அதனாலதான் நம்ம மேலேயே நம்ம வந்து பேப்பர் வச்சு கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணும். ஆனால் ப்ரௌன் கலர் ஷீட் நம்மள்ட்ட இல்லைல்ல, அதனால நம்ம வந்து இந்த மாஸ்கிங் டேப் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரௌன் கலர் பேப்பரை சி கலர் அடிப்போம். நான் வந்து போஸ்டர் கலர் தான் எடுத்திருக்கேன். கவுண்டர் ஷீட்டில் ஒட்டாது, அதனால தான் நம்ம வந்து மாஸ்கிங் டேப் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு இது பண்ணுறேன். ஓகே, ஒட்டி எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டெக்கரேஷனுக்காக நான் வந்து கில்டர் ஷீட் மீந்து இருக்கும்ல, அந்த கில்டர் ஷீட் எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம பஞ்ச் மிஷின் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம வந்து சர்க்கிள் சர்க்கிளாக வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே, வெட்டி எடுத்தாச்சு. அதை வந்து நான் அதையும் சேமித்து வச்சுருக்கேன். இதுமாரி நான் எடுத்துக்கோங்க, நிறையா நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இது இருக்குல்ல டர்மாகோல் பீட்ஸ், அந்த பீட்ஸ் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் ஓகேவா. ஒட்டி எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து நான் கூகுள் ஐஸ் எப்படி செய்கிறேன்னு நான் நாளைக்கு வீடியோ போடுறேன் ஓகேவா. பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. நான் ஒரு பக்கம் மட்டும்தான் அந்த டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன், இன்னொன்று பக்கம் நான் பண்ணல. ஃபுல் ட்ரீயும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணால் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் ட்ரீயும் பண்ணல, ஆஃப் ட்ரீ மட்டும்தான் பண்ணியிருக்கேன் ஓகேவா. நீங்கள் அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், இப்படி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கேன், ஃபுல் ட்ரீ நான் பண்ணல. அவ்வளோதான், எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து நான் தர்மாகோல் பீட்ஸில் பண்ணி முடிச்சாச்சு. உங்கள்கிட்ட கில்டர் ஃபோம் ஷீட் இருந்தால் இந்த மெத்தட் பண்ணுங்கள், இல்லைன்னா சாரா ஃபோம் ஷீட் இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட் பண்ணுங்கள். நான் வந்து இப்படி பண்ணி நான் ப்ரெஷ் வச்சு விட்றேன், அதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வச்சு நான் ஒட்டிட்டேன். இதே நம்ம ஒட்டிடலாம். அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சு ஒட்டியாச்சு. இல்லை, ஒன்று குறையுது. என்னன்னா நமக்கு ஸ்டார் குறையுது. இந்த ஸ்டார்க்கு வந்து நான் வந்து இந்த பிரஷ் பின்னாடியே வச்சே நான் இது பண்ணிவிட்டு வரைஞ்சி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கேன் ஓகே ஓகேவா. ஃபெவிகால் வச்சு நம்ம மேலே இது பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஒட்டிடலாம், ஸ்டிக் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ வந்து ஒட்டி எடுத்தாச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பை.